சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ஒவ்வொரு முறை ரிலீஸ் ஆகும் போதும் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே ரசிகர்கள் ஆரவாரமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் சிறுத்தை சிவா கூட்டணியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைஞ்சிருக்க அண்ணாத்த திரைப்படமும் பல கட்டங்களாக வேறு லெவலில் தயாராகி இருக்கு. இந்நிலையில் அண்ணாத்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருந்ததை அடுத்து சிம்புவோட நீண்ட நாள் கனவும் நிறைவேற இருக்கு. ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ஒவ்வொரு முறை ரிலீஸ் ஆகும்போதும் புதிய வசூல் சாதனைகளை செஞ்சிட்ருக்கு. அதில் எந்திரன் சாதனையை 2.0 முறியடித்து இந்திய அளவில் எல்லாத்தையுமே பிரமிக்க வச்சிருக்கு. இந்நிலையில் ரஜினிகாந்த் முதல் முறையாக சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்க படம் தான் அண்ணாத்த. ஹைதராபாத்தில் முழு வீச்சில் நடந்து வந்த அண்ணாத்த படப்பிடிப்பு கொரோனா காரணமாக தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் பெரும்பாலான காட்சிகளை படமாக்குனாங்க. மீதம் இருந்த சில காட்சிகளை மட்டும் ஹைதராபாத்தில் மறுபடியும் எடுக்கப்பட்டு படப்பிடிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. கதாநாயகிகளாக நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனான்னு 4 பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரே திரைப்படத்தில் 4 முன்னணி கதாநாயகிகள் ஒன்றா இணைஞ்சு நடிச்சிருப்பதால் இந்த படம் கூடுதல் கவனத்தையும் பெற்றிருக்கு. மீனா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அதே போல் குஷ்புவும் பல வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் கூட இணைஞ்சிருக்காங்க. அஜித்துக்கு தொடர்ந்து 4 மாஸ் ஹிட் படத்தை கொடுத்த சிறுத்தை சிவா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு பக்கா வில்லேஜ் ஸ்டோரியில் படத்தை இயக்கியிருக்காரு. சமீபத்தில் அண்ணாத்த படத்தோட மோஷன் போஸ்டரை படக்குழு வெளியிட்டு மாஸ் காட்டினாங்க. அதில் ரஜினிகாந்த் கொல்கத்தாவில் புல்லட் வண்டியில் கையில் வீச்சருவாலோட கொலை வெறியில் தீப்பிளம்பு பறக்க சுற்றுறாரு. அதில் அண்ணாத்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு உறுதியும் செஞ்சுருக்காங்க படக்குழுவினர். அடுத்த நாளே சிம்புவோட மாநாடு படமும் தீபாவளிக்கு வெளியாகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் மற்றும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருக்கு. சின்ன வயசில் இருந்தே ரஜினிகாந்தை போலவே நானும் பெரிய நடிகராக வரணுன்றது தான் சிம்புவோட வாழ்நாள் கனவாக இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் சிம்பு மற்றும் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ஒரே நாளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதால சிம்புவோட கனவு நிறைவேறி இருக்கு. இந்த 2 திரைப்படங்களில் எந்த திரைப்படம் அதிகம் வசூல் செய்ய போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக 2 திரைப்படங்களுமே வசூலில் சாதனை செய்யும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி விடுமுறையில் எல்லாத்துக்குமே ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னாவே நிறையா பேர்த்துக்கு தியேட்டர் தான். அதனால் கண்டிப்பாக 2 திரைப்படங்களையுமே ரசிகர்கள் விரும்பி பார்ப்பாங்க. நேற்று 50 Days ஃபார் மாநாடு அப்படின்ற ஹேஷ்டேக்கோட புதிய புகைப்படம் ஒன்றையும் மாநாடு படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ஹாலிடேஸ்ன்றதுனால இது சிம்புவுக்கு ஒரு 100 crore மூவியாக கூட அமையலாம் மாநாடு திரைப்படம்.